மயிலாடுதுறை மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் மா க ஸ்டாலின் கும்பகோணம் கொட்டையூர் பகுதியில் உள்ள விநாயகர் கோவிலில் வழிபாடு செய்து கும்பகோணம் மாநகர் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருடன் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தொண்டர்களுடன் இருசக்கர வாகனங்களில் பேரணியாக வீதி வீதியாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கும்பகோணம் பாலக்கரை பகுதியில் வாக்கு சேகரிக்க வந்தபோது வேட்பாளர் மா க ஸ்டாலின் அவருக்கு ஜேசிபி இயந்திரத்தின் மூலம் மலர்களை தூவி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் பாலக்கரை சந்திப்பில் உள்ள காமராஜர் சிலை தூசி படிந்து இருப்பதைக் கண்டு வேட்பாளர் மா க ஸ்டாலின் துணி கொண்டு காமராஜர் சிலையை துடைத்து சுத்தப்படுத்தி அதற்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தார். பின்னர் தொடர்ந்து கும்பகோணம் மாநகர பகுதிகளில் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நீங்களெல்லாம் எனக்கு மாமர சேர்த்து வாக்களிக்க வேண்டும். நீங்க எனக்கு மாமர சேர்த்து வாக்களித்து வெற்றி பெற செய்து டெல்லிக்கு அனுப்பினால் முதன் முதலாக பல ஆண்டுகளாக போராடி வருகின்ற கும்பகோணத்தை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டத்தை முதலாக அறிவிக்க நடவடிக்கை எடுப்போம். அதேபோல் கும்பகோணத்தில் மாவட்ட மருத்துவக் கல்லூரி, வேளாண்மை கல்லூரி, மயிலாடுதுறையிலே அங்கே ஒரு மாவட்ட மருத்துவக் கல்லூரி, சீர்காழியிலே சட்டக்கல்லூரி, அம்மாபேட்டையிலே அரசு கலைக்கல்லூரி, பொறியியல் கல்லூரி போன்ற கல்லூரிகளை அமைக்க பாடுபடுவோம். அந்த வகையில் நீங்களெல்லாம் மாம்பழ சேர்ந்து வாக்களிக்க வேண்டும். குறிப்பாக கும்பகோணத்தை தலைமையிடமாக கொண்ட ஒரு புதிய பாராளுமன்ற அலுவலகமும் மயிலாடுதுறை தலைமையிடமாக கொண்ட ஒரு புதிய பாராளுமன்ற அலுவலகம் அமைத்து அன்றாட ஏற்படுகின்ற பிரச்சனைகளை உடனுக்குடனாக தீர்த்து வைப்போம். அந்த வகையிலே கடந்த 10 ஆண்டுகளாக இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எங்கே இருந்தார்கள், என்ன செய்தார்கள் என்பதெல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்தால் பாரத பிரதமருக்கு இலக்கமாக நேரடியாக சென்று கோரிக்கை மனுக்களை கொடுத்து பேசக்கூடிய ஆற்றல் மிகுந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியை சின்ன சிங்கப்பூர் ஆக்குவோம் என்று உறுதி கூறி எனக்கு நீங்கள் மாமல்லபுரத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யும் அன்பனை கேட்டு வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.